கணவனை இழந்த இந்த அம்மா தன் மகனை கல்லூரி சேர்த்து படிக்க வைக்கணும்ன்ற பேராசை தான் காசு இல்லாத காரணத்தினால் காய்ச்சலோட வேலை செய்ய வச்சுட்டு இருக்கு. எதிர்பாராத விதமா ஏன்னா காலேஜ் போகலையா? இன்னைக்கு தான் அட்மிஷன் கடைசி நாள்னு சொன்னீங்க. அம்மாட்ட காசு இல்லடா. பாவம் அம்மாவால் என்ன பண்ண முடியும்? அப்பா இறந்தப்பிலிருந்து அம்மா ரொம்பவும் கஷ்டப்படுது. பேசாமல் நானும் வேலைக்கே போகிறேன். என்னை 12th வரைக்கும் படிக்க வச்சதே பெரிய விஷயம். ஆனால் நீ காலேஜெல்லாம் போய் நல்லா படிக்கணும்னு அப்பா ரொம்ப ஆசைப்பட்டாருண்ணா. என்ன பண்ணுறது? விட்டுறாதண்ணா, சித்தப்பா கிட்ட காசு கேளு. எவ்வளோ கட்டணும் அட்மிஷனுக்கு? சித்தப்பாவும் இல்லைன்னு சொல்லிட்டாருறா. சேர்த்து விட கூட வர முடியாதாம்மா, அவ்வளோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டாரு. அம்மா மயங்கி விழுந்ததில் தலையிலே அடிபட்டுருக்கு. ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, வர 2 நாள் ஆகுமா. அம்மா கிட்ட யாருமா இருக்காங்க இப்போ? சித்தி தாண்டா இருக்காங்க. இன்னைக்கு தாண்டா அட்மிஷனோட லாஸ்ட் டே. 3500 கட்டலான்னா காலேஜ் சேர முடியாது. ஏன் சாமி இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற? நீ எங்கள் அப்பாவே என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட. எங்கள் அப்பாவோட ஆசையும் நிறைவேறாமல் தடுக்கிற. டே, அவரை சொல்லி நடா பண்ணுறது. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதே இன்னொருத்தரோட பேரசை தான். இன்னும் உயிரோடு இருக்கோமே, அதை நினச்சி சந்தோஷப்படு. எவ்வளோ ஆசையை சேர்த்து வச்சிருப்பேன், இதே ஏன்டா உடைச்ச? இந்தாண்ணா எவ்வளோ இருக்குன்னு பாரு. சேர்ந்துடலாம். இதை வச்சா கிடைக்குமாண்ணா? உனக்கு தான் ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சிருச்சு, வச்சிடலாம். அண்ணா சீக்கிரம் வாண்ணா. இருடா சட்டையை மாற்றிட்டு வந்துடுறேன். அவங்க போகட்டும், அதுக்கப்புறம் போய் பேசிக்கலாம். அன்பு மகனே, நாலு தேசத்த இருந்திருக்கு, நடக்கிற தெந்திருக்கு, முன்னேறி 8 வயடா முத்து மகனே. அண்ணா இந்த மொபைலை வச்சுக்கிட்டு ஒரு 2000 தர முடியுமா?
தம்பி அவ்வளோலாம் போகாது, ஃபோன் டேமேஜ் ஆயிருக்கு, போகாது. அண்ணே இன்னைக்கு தான் காலேஜ் ஃபீஸ் பே பண்ணுற லாஸ்ட் டேட்டு, ஏதாச்சும் பார்த்து பண்ணித்தாங்கண்ணே. காலேஜ் ஃபீஸ் கட்டணுமாப்பா? ஆமாண்ணா. சரியா இருக்கா? திறந்திருக்கு நடக்குற தெந்திருக்கு. சார் அட்மிஷன் போடணும். யாரப்பா கூப்பிட்டு வந்திருக்க? தம்பி கூப்பிட்டு வந்திருக்கேன் சார். டேய் தம்பி, அப்பா அம்மா யாராவது கூப்பிட்டு வரணும். அப்பா இல்லை சார், இறந்துட்டாரு. அம்மாவுக்கு இப்போ காய்ச்சல்னு அட்மிட் பண்ணியிருக்காங்க. வாங்க சார். குட் மார்னிங் சார். என்ன சார், என்ன பிரச்சனை? சார் இந்த பசங்க அட்மிஷன் கேட்டு வந்திருக்காங்க. சரி, அப்பா அம்மா இல்லைன்றாங்க. இப்போ என்ன பண்ணுறது? ஆல்ரெடி 2017 இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கு. சரிங்க. அதே முடிகிற மாதிரி இல்லை, கொஞ்சம் பார்த்து போடுங்க. அப்பா அம்மா கம்பல்சரி மோஸ்ட்லி வரணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இல்லை தம்பி, கைடன்ஸ் யாராவது இருந்தால் தான் அட்மிஷன் போட முடியும். யாராவது இருந்தாங்கன்னா கூப்பிட்டு வா. யாரும் இல்லை சார். இல்லை தம்பி, முடியவே முடியாது. போன டைம் இந்த மாதிரி ஒரு பையனுக்கு அட்மிஷன் போட்டுதான் பல பிரச்சனையை சந்தித்தோம். இன்னைக்கு 5 மணி வரைக்கும் டைம் இருக்கு, யாராவது இருந்தாங்கன்னா கூப்பிட்டு வா. இப்போ என்னண்ணா பண்ணுறது? இருடா வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி நீங்கள் உட்காரு, நான் போய் அட்மிஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏண்ணா இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணுமா? டே தம்பி, இந்த உலகத்தில் நம்ம முன்னேறணும்னு நினைக்கிறது ஒரே ஒருத்தன் தான். யாருண்ணா அது? நமக்கு பின்னாடி இருக்கவன் தான். டே தம்பி, நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்க. முதலைக்கு பாதுகாப்பு தண்ணியில் இருக்குது, யானைக்கு பாதுகாப்பு காட்டில் இருக்குது. நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு பாதுகாப்பே இந்த கல்வியில் தான் இருக்குது. அதை விட்ட அடித்து ஓட விட்டுருவாங்க. யாரையும் கூப்பிட போகாமல் உட்காந்துருக்கான். யாரும் இல்லை போல. தம்பி காலேஜ் சேர்க்கணும், எங்கே போய் கேட்கணுங்க? அட்மிஷன் போடணும். உள்ள அப்துல் ரஹீம் சார் இருப்பாரு, அவர்கிட்ட கேளுங்க. உள்ள போலாமா? போங்கம்மா. பையனுக்கு அட்மிஷன் போடணுங்க. 3500 ஆகும்மா. பையன் பேர் என்ன? ஜான் ஜோசப். கவர்மெண்ட் காலேஜில் இவ்வளோ ஃபீஸ் கட்டணுங்களா? எல்லா காலேஜிலும் இவ்வளோ காசு கட்டி தான் ஆகணுமா. இன்னும் 1 மணி நேரம் டைம் இருக்கு, அதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டு வாங்க. என்னம்மா அதுக்குள்ளே சேர்ந்துட்டிங்களா? சாமி, அவங்கெல்லாம் ஆற்று தண்ணி, நாங்கள் கிணத்து தண்ணி. நாங்கள்லாம் அவங்கள மாதிரி எல்லா பக்கமும் சுற்றி பார்க்க முடியாது. என்ன தம்பி ஆச்சு? காசு இல்லைனா.
நம்மளுக்கு தேவையில்லாத பொருள் இன்னொருத்தவங்க தேவைப்படுச்சுன்னா அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் கொடுத்துடணும். மா நில்லுங்க. இந்தாங்கம்மா பிடிங்க. மா இங்கே ஆத்து தண்ணி கிணத்தண்ணில் எதுவும் இல்லை. ஒரே ஒரு சுனாமி வந்துச்சுன்னா எது ஆறு எது கிணறுனே தெரியாமல் போயிடும். ரொம்ப நன்றி தம்பி. பணம் இல்லைன்னு போனீங்க, இப்போ எங்கிருந்துமா வந்துச்சு? வெளியே இருக்கிற தம்பி தாங்க கொடுத்தாரு. தம்பியா? டேய் தம்பி இங்கே வா. உன்னதா இங்கே வா. ஏன்டா சேரலையா? கையெழுத்து போட யாரும் இல்லை சார். நான் போட்டு சேர்த்து விட்றவா. உங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த உடனே இங்கே வந்து ஒரு கையெழுத்து மட்டும் போட சொல்லிடு. சார் காசு இல்லை சார். நான் கட்டிக்கிறேன் வாடா. என்ன சார் ஓன் ரிஸ்கா? ஆமாம் சார், படிக்கிறேன்னு ஒத்த காலம் நிற்கிறான். படிக்கட்டுமே. உன் பேர் என்னப்பா? சுப்பிரமணி சார். நேம் சொல்லுங்க. சுப்பிரமணி. அப்பா பேர் சார்? சின்னசாமி. அட்மிஷன் ஃபீஸ் கொடுங்க. பத்தாம் தேதி காலேஜ் வா, வந்து ஜாயின் பண்ணிக்கோ. அப்படியே சாருக்கு நன்றி சொல்லிடு. ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்லப்பா, நல்லா படி. அம்மா ஹாஸ்பிட்டல் இருந்து வந்த உடனே வந்து கையெழுத்து போட சொல்லு. சரிங்க சார். உள்ள அப்துல் ரஹீம் சார் இருப்பாரு, அவர்கிட்ட கேளுங்க. பையன் பேர் என்ன? ஜான் ஜோசப். உன் பேர் என்னப்பா? சுப்பிரமணி சார். டேய் தம்பி பேர் என்னடா? சார் காமாட்சி சார். மேம் உள்ள வரலாம். வாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா எழுந்திருச்சு நில்லுங்க. உங்களோட ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் வந்திருக்கு. ஜாதிகளை லெடி பாப்பான்னு சொல்லிட்டு இப்போ அந்த சாதி இந்த சாதியில் எழுந்திரிச்சு நிற்க சொல்கிறீங்க. மேம் இந்த ஜாதி பேர் வச்சு இங்கே எதுவும் வேண்டாம் மேம். 90% கவர்மெண்ட் காலேஜ்லேயும் ஸ்கூல்லையும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாரும் தினக்கூலிக்கு தான் போகிறாங்க. இதில் பிரிவினையெல்லாம் பார்க்காம ஒரே மாதிரி ஊக்கத்தொகை கொடுத்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட தரம் இன்னும் அதிகமாகும் மேம். டே இது உங்களோட உரிமைடா. நீங்கள் எவ்வளோ வருஷம் பின்தங்கி இருக்கீங்கன்னு தெரியுமா? உரிமை எங்கே வேணுமோ அங்கே கொடுங்க. என்ன சாதிக்க போகிறேன்னு கேட்க வேண்டிய இடத்துல என்ன சாதின்னு கேட்க வேண்டாமே. டே இப்படியெல்லாம் பண்ணால் சாதி ஒழிஞ்சிடுமா? சாதிங்கிறது உப்பு தண்ணி மாதிரி, அதை பருக பருக தாகம்தான் அதிகமாகும். இதுக்கு தான் பெரிய பெரிய தலைவர்களான பெரியார் அம்பேத்கர்லாம் சாதி ஒழிக்க இருக்க கலப்பு திருமணம் மட்டும்தான் ஒரே வழின்னு முற்றும் போட்டாங்க. மேம் கிளாஸ் ரூமில் நீங்கள் இந்த ஆளுங்க அந்த ஆளுங்கெல்லாம் சொல்லும்போது எங்களுக்கு எங்கள் மேலேயே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது மேம். படிக்கும்போது இதெல்லாம் வேண்டாமே. இதெல்லாம் என்கிட்ட சொல்லி நான் என்னடா பண்ணுறது? ஒரு மாணவனாக என்னால் உங்ககிட்ட சொல்ல முடிஞ்சது. ஒரு ஆசிரியராக உங்களால் எங்கே சொல்ல முடியுமோ அங்கே சொல்லுங்கள் போதும். Thank you.
என்னோட பசங்களுக்கு வந்து நோ காஸ் அப்படின்னு சர்டிபிகேட் வாங்கணும்னு ட்ரை பண்ணேன், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, அப்படியெல்லாம் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. கோர்ட்டுக்கு போனேன், கோர்ட்ல வந்து ஜட்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல அப்படி எல்லாம் கொடுக்க முடியாது, நீங்க ஏதாவது காஸ்ட் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு. ஹிந்துனருக்குள்ள நீங்க காஸ்ட் போடுங்க அப்படின்றாங்க. நான் எனக்கு எதுவுமே வேணாங்கன்றேன், ஒத்துக்கவே இல்லை. நாங்க வேற சில ரெஃபரன்ஸ் எல்லாம் சொல்லணும், அதுவும் ஏத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அது ஸ்கூல்ஸ் காலேஜ்ல எங்கேயுமே கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதாவது இது வந்து யாருக்கு தேவையில்லையோ அவங்களுக்கு, இப்ப எனக்கு வந்து அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன், ஆனால் அது வந்து அவங்களுக்கான உரிமையை வாங்கி கொடுக்குற இடத்துல அவங்க கொடுத்துதான். சோசியல் ஜஸ்டிஸுக்கு வந்து கண்டிப்பா வந்து சில இடங்கள்ல நீங்க அதை மென்ஷன் பண்ணி தானே ஆகணும். இப்ப எனக்கு அது தேவையில்லை, நான் வேண்டான்னு சொல்றேன். நான் வேணான்னு சொல்றேன்னா, சரி இவன் வேணான்னு சொல்றான், இவன் அதுல இருந்து விட்டுருன்னு சொல்றதுக்கான உரிமை ஆப்ஷன் எனக்கு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சோசியல் ஜஸ்டிஸுக்கு வந்து கண்டிப்பா அது தேவைப்படும். அப்படி நம்ம டக்குன்னு தூக்கி போட்டுற முடியாது, பொதுவா தூக்கி போட்டுற முடியாது எல்லாரும்.